சமையல் பவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கி வந்து என்னோட ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் வந்து ஹஸ்பண்டும் பையனும் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு ஸோ வீடே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே தான் இருக்குன்னு ரெடி பண்ணலை ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இடியாப்பம் மாவு வந்து அரைக்கணும் அதனால் பச்சாசி வந்து ஊற வச்சுருக்கேன் காலையிலே வந்து வெயில் வரும்னு பார்த்தேன் சுத்தமாக வெயில் வரவே இல்லை இப்போ ஒரு 11 மணிக்கு அப்புறம் தான் வந்து வெயிலே கொஞ்சம் கொஞ்சம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மாடியில் போய் பச்சரிசி வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொட்டீன் கண்டினியூ பண்ணலாம் இந்த தடவை இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் யூஸ்வலாக வந்து புழுங்கல் அரிசியில் தான் வந்து அரைப்பேன் இப்போ வந்து அந்த பிராண்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது நான் ரெட்டை மயில்னு சொல்லி ஒரு பிராண்டு தான் வாங்குவேன் அந்த அரிசியில் வந்து நல்லா கழுவி காய வச்சு இடியாப்பத்துக்கு அரைச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் கொலக்கட்டையுமே வந்து ஏடுபியில் கிடைக்கிற கொலக்கட்டை மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த அரிசி வரல ஏன்னு தெரியல அதனால் இந்த தடவை பச்சரிசியில் ட்ரை பண்ணுவோன்னு பண்ணியிருக்கேன் வந்து புதன்கிழமை ஆடி வெள்ளி வேறு வரப்போது இல்லையா ஸோ வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது டெய்லியுமே வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வீடு க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு டஸ்ட்டு இருக்காது பட் இருந்தாலும் வந்து ஒரு 1 hour கிட்ட இன்னைக்கு கிளீனிங் வேலை வந்து இருக்கு ஸோ இதெல்லாமே நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் இந்த பச்சரிசி வேலை வந்து 2 வேலையா ஆயிடுச்சு ஃபைனலா துணியில தான் வந்து காய போட போறேன் துணியில காய போடும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மாடி வந்து அந்த அளவுக்கு கிளீன்லாம் வந்து பண்ண மாட்டாங்கன்னு சுத்தி வந்து ரொம்ப காத்து அடிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கறனால நிறைய தூசி வந்து அந்த துணிக்குள்ளேயே வந்து போயிடுது ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக செங்கல் வச்சு எல்லா பக்கமும் கவர் பண்ற மாதிரி வச்சுட்டு வரணும் காய போட்டு வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு 11 மணி போல இருக்கும் நான் நினைச்ச அளவுக்கு மாடி வந்து அந்த அளவுக்கு மோசமா இல்ல ஓரளவுக்கு நீட்டா தான் இருந்தது காத்துக்கு வந்து தூசி பறந்து வந்தாதான் உண்டு வேஷ்டி வந்து நீளமா விரிச்சுட்டு ஒரு சைடு மட்டும் அரிசியை காய வச்சுட்டு இன்னொரு சைடு அப்படியே மேலே போத்தி ஃபுல்லாக வந்து சுத்தி கல் வச்சுட்டேன் இப்படிதான் வந்து ஒவ்வொரு தடவையுமே கோதுமையும் சரி பச்சரிசி மாவும் சரி நான் வந்துட்டு காய வச்சுட்டு இருக்கேன் மாடியில் ரொம்ப நேரம் வெயிலில் இருந்துட்டு இருந்ததுனால அப்படியே வந்ததும் கொஞ்சம் நேரம் உட்காரணும் போலே தான் இருந்தது ஆனால் உட்காந்துட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த வேலையெல்லாம் அப்படியே லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு கடகடன் கிளீனிங் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வீடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் இல்லையா பையன் டாய்ஸ் எல்லாமே கொட்டி வச்சுட்டு போயிட்டான் ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த பரத்தி கிடக்கிற டாய்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப மலப்பாக இருக்கும் ஐயோ எல்லாத்தையும் பிரித்து ஆர்கனைஸ் பண்ணணுமேனு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டஸ்டெல்லாம் வந்து எடுப்போம் பார்த்தீங்களா ஸோ நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து டிவியை வந்து ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன் இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட்டு பிடிச்சிருக்கும் ஒரு சைடு க்ளீன் பண்ணிவிட்டு துணியோட இன்னொரு சைடை மடிச்சுட்டு அந்த டிவியோட ஃப்ரேம்லையும் உள்ளே வந்து நல்லா தொடச்சி விட்டுருப்பேன் ரொம்ப அழுத்தி தொடச்சிடக்கூடாது மைக்ரோஃபைபர் கிளாத்தை வந்து ஜென்டலாக வந்து தொடச்சி விடணும் இல்லாட்டி கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஒழுக ஆரம்பிச்சிடும் வீடு வந்து வாரத்தில் ஒரு தடவை வியாழக்கிழமை தான் வந்து மாப் பண்ணுவேன் நான் கிச்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்க வந்து மாப் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா ஏதாச்சும் வந்து சிந்திச்சு அப்படின்னா அதோட கரை வந்து அங்கங்கே இருக்க மாதிரியே இருக்கும் நான் வந்து எல்லா தடவையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டப்பா கிட்ட ஆடை சேர்ந்ததுக்கப்புறம் தான் நெய் வந்து எடுப்பேன் இந்த தடவை வந்துட்டு ஒவ்வொரு பாக்ஸாக சேரும் போதே வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் மொத்தமாக வந்து 4-5 பாக்ஸ் ஆடை வந்து எடுக்கும் போது நிறைய நெய் கிடைக்கும் ஆனால் வந்து நிறைய பாத்திரமும் ரொம்ப நேரமும் இழுக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி அப்பப்போ சேரும் போது ஒரு 10 நாளைக்கு ஒருக்க எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக முடியும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த தடவை மிக்சியில் போட்டு செய்யாமல் வேறு ஒரு ஈஸியான மெத்தடில் தான் பண்ணியிருந்தேன் காலையிலே வந்து பாலாடையை வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு அது ஒரு 12 மணி போலலாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நல்லா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த ஹேண்ட் விஸ்க் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக வந்து நம்ம மத்து இருக்கோம் இல்லையா ஸோ அதை வச்சு கூட நல்லா கடைஞ்சிக்கலாம் அந்த மோரும் அந்த வெண்ணையும் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும்
நம்ம இந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த நல்லா க்ரீமியாக டைட்டாக ஆகிற மாதிரி ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அந்த மோர் வந்து பிரிஞ்சிருச்சு. இதை வந்து லைட்டாக அப்படியே நம்ம கையாலே எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஐஸ் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா அது தனியாக வந்து நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பால் மாதிரி உருண்டு வந்துடும். இந்த ஐஸ் வாட்டரில் போடும் போது ஆடையும் வந்து ஒரு தடவை நல்லா க்ளீன் ஆயிரும், அதே மாதிரி நமக்கு நல்லா திக்காக வந்து பால் மாதிரி கிடச்சிரும். ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு அந்த வெண்ணெயை மட்டும் கடாயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து நம்ம கொதிக்க வைக்கும் போதே போயிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி பொங்கி வரும், அதுக்கப்புறம் நம்ம சிம்லேயே வச்சு காய்ச்சும் போது நல்ல தெளிவான நெய் வந்து கிடைக்கும். இது இன்னமே வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியை போட்டிங்கன்னா நெய் வந்து அப்படியே தனியாக கலெக்ட் ஆகி அந்த கரண்டியில் வந்து விழுகும், செடிமெண்ட் எல்லாமே வந்து அடியில் செட்டில் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், நம்ம சூப்பரான நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தடவை வந்து எனக்கு ஒரு 250 ml நெய் கிடச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஒரு சம்படத்துக்கு ஃபுல்லாக கிடச்சிருந்தது. இது மொத்தமாக வந்து ஒரு 10 நாள் கிட்ட எடுத்த பாலாடை தான், அதிலேயே வந்து நமக்கு 1/4 லிட்டர் நெய் கிட்ட கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து இதுதான் வந்து இந்த செடிமெண்ட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து சாப்பிட்லான்னு வந்து சொல்லுவாங்க, பட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. தோசை மாவுமே காலி ஆயிடுச்சதுனால அதை ஊற வச்சுருக்கேன். பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஆட்டணும். பையனை பிக்கப் பண்ணுறதுக்கு 2 மணி போல் கிளம்பவே சரி, அதுக்கு முன்னாடியே மாடியில் போய் பச்சரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா காஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரி வெள்ளை கலர் வேஷ்டியிலேயோ இல்லை துணியிலேயோ வந்து நம்ம காய வைக்கும் போது ஏதாச்சும் கல் வண்டு அப்புறம் தூசி எது இருந்தாலுமே வந்து தெரிஞ்சிடும். பச்சரிசி வந்து சூப்பராக காஞ்சிருச்சு, வாயில் போட்டு கடிச்சு பார்க்கும்போது நல்லா கடுக்கு கடுக்குன்னு இருந்தது. ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம். அரிசியுமே வந்து கொதிச்சுது, அந்தளவுக்கு சூடாக இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய வேலை பிளான் பண்ணி வச்சுருந்தேங்கிறதுனால ஹஸ்பண்டுமே வந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பையனுக்கு வந்து சாதம் வடிச்சிட்டு கேரட் சாதம் பண்ணி கொடுத்துட்டேன். மீதி உள்ள சாதத்தில் 2 முட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எக் ரைஸ் மாதிரி சாப்பிட்டேன். நார்மலாக வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உப்பு மஞ்சள் தூள் சீரகத்தூள் பெப்பர் தூள் போட்டு வதக்கிட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து கெச்சப் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வடகம் வச்சு தான் சாப்பிட்டேன், அதுவுமே நல்லா இருந்தது. பையன் வந்து வழக்கம் போல் ஏதாச்சும் ஒன்று மிச்சம் கொண்டு வந்துடுவான். இன்றைக்கி வந்துட்டு ஆப்பிள் வந்து பாதியை கொண்டு வந்துட்டான், பட் கேரட் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் உனக்கு பண்ணி வச்சுருந்தேன், அது ரெண்டுமே வந்து சாப்பிட்டு வந்துட்டான் ஃபுல்லாக. இந்த வாரம் ஃபுல்லாகவே பையனோட ஸ்கூலில் வந்துட்டு ஹாஃப் டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால அந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கான ப்ராக்டிஸ் வந்து கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து ஃபுல் டே தான் வந்து வச்சுருக்காங்க. பையன் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக தான் இருப்பான். வந்தோடனே வந்து யூனிஃபார்மாக மாத்திரானோ இல்லையா அப்படியே வந்து படுத்துருவான். ஸோ அதனாலே வந்து அவன் வந்தோடனே மேக்ஸிமம் வீடியோவில் வந்து காட்ட மாட்டேன். ஒரு ஈவினிங் போல் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் தான் வந்து வீடியோலேயே வருவான். மாவை வந்து சைடில் போட்டு விட்டுட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இணையிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் ஆடை வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆடை எடுக்கும் போது ஒரு கண்ணுக்கரண்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னா திக்கான ஆடை மட்டும் கரண்டியில் இருக்கும், பால் எல்லாமே வந்து கீழே போயிடும், அதனால் நமக்கு பாலும் வந்து வேஸ்ட் ஆகாது. நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் தான் வந்து பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, என்னோடய மெத்தடில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாவு வந்து பினஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து தான் வந்து கோபி மஞ்சூரியன் வந்து செய்யணும். பூஜை பண்ணும் போது அந்த டைமில் என்ன சாமி பாட்டு தோணுதோ அதை வந்து என்னையவே மெய்மறந்து நான் பாடிட்டுருப்பேன். ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா தான் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏன் பூஜை பண்ணும் போது சாமியை பயமுறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளியும் இல்லை, எல்லா காய்கறியோட ரேட்டுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்ப சின்னது தான், இதே வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
கோபி மஞ்சுரியன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக வந்து நம்ம அந்த கையிலேயே வச்சு பிச்சை எடுத்துக்கலாம். கத்தியால் கட் பண்ணும் போது சில நேரம் வந்து பெரிய பெரிய பீசஸாக வரும், சின்ன சின்னதாக இருந்தால் தான் அந்த சப்பாத்திக்குள்ளே எடுத்து வச்சு சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நிறைய குவான்டிட்டியில் வந்த மாதிரியும் இருக்கும். கட் பண்ண காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கோபி மஞ்சுரியனுக்கு தேவையான கெச்சப்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா கிரீன் சில்லி சாஸ் கூட எடுத்துக்கலாம். சில்லி சாஸையும் சோயா சாஸையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காட்டணுமேங்கிறதுக்காக இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், இல்லைன்னா நம்ம டேரெக்டாகவே வந்து செய்யும் போதே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், பாதி போல் கேப்சிக்கம், 2 பெரிய பல் பூண்டு, அப்புறம் 1 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இன்றைக்கி 3/4 காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன், கால்வாசி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அடுத்து ஏதாவது சப்பாத்திக்கு கிரேவி பண்ணும் போது ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் 65 மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அந்த வ்ளாகில் வந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு உப்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா விரவிட்டு அந்த காலிஃப்ளவரை கோட் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் 65 மசாலா இவ்வளோ காலிஃப்ளவருக்கு பத்தலை, அதனால் கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவும் சேர்த்துருக்கேன், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ரைட் ஹேண்டில் வந்து ஒரு சின்ன காயம் மாதிரி இருக்குது, கத்தி கட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், அதனால் லெஃப்ட் ஹேண்டில் தான் போட்டு இன்றைக்கி விரவிருக்கேன், அதனால் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போதே கடகடன்னு காலி ஆயிரும், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானே வந்து நிறையா எடுத்து சாப்பிட்ருவேன். சைட்லேயே வந்து சப்பாத்தியும் வந்து தேய்ச்சி போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணி மஞ்சுரியன் வந்து செய்ய வேண்டியதான். இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்துட்டு நல்லா நிறைய எண்ணெய் சேர்த்துக்கணும், ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்னடா ரொம்ப நேரமாக பூண்டும் பச்சை மிளகாயும் வதங்காமையே இருக்கேன்னு சொல்லி பார்த்தேன், கேஸ் வந்து காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிலிண்டரை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கேப்சிக்கமும் போட்டு ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கிரன்ச்சினஸ் இருந்தால் தான் வந்து மஞ்சூரியனுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்த சோயா சாஸும் அப்புறம் சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெச்சப் நம்ம கலந்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டு சேர்த்துக்கணும், இல்லைன்னா அந்த பவுல்லே வந்து அடியில் செட்டில் ஆயிரும். கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும், நம்ம கூட வந்து கொஞ்சம் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்காது. தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல சூடான சப்பாத்தியோடு அந்த சூடான மஞ்சுரியன் வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், என்னோடய ஒரு பிஸியான டே வந்து இப்படி தான் போச்சு. லாஸ்ட்டாக வந்து சப்பாத்தியை கையில் எடுத்துகிட்டு சாப்பிடணுன்னு உட்காரும் போது தான் வந்து ரிலீஃபாகவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.